أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பதிவு ஒரு சில சகோதரர்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கு இந்த கொரோனா நோயினால் உலகெங்கிலுமே மீண்டும் இரண்டாவது அலை எடுத்து ரொம்ப பெரிய பாதிப்பும் பரபரப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கங்கே தனிமைப்படுத்தல், ஒரு சிலரை தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அனுப்பி வைத்தல், அந்த வீட்டு முன் வாசலிலே ஒரு ரெட் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சில இடங்களில் பாதுகாப்பு படையினரை நிறுத்தி வைத்திருக்கின்றது, ஒரு சில ஏரியா பாதுகாப்பு படையினரால் முற்றுகையிடப்பட்டு அது ஒரு சிவப்பு ஏரியாவாக மாற்றப்பட்டு இவ்வாறான பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள், அதாவது இந்த COVID-19 பாசிட்டிவ் என்று ரிப்போர்ட் வந்த இந்த சகோதரர்களுடைய மனநிலையையும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து அயலவர்களுடைய மனநிலையையும் எடுத்து வைத்து தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு எடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, முதலிலே நான் உங்களிடம் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம், உண்மையிலே இந்த நோயினால் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்து, இந்த PCR-ல பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்து வீட்டிலேயோ அல்லது பாதுகாப்பு தனிமைப்படுத்தல் முகாமிலே இருக்கக்கூடிய சகோதரர்களிடம் நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் எழுதப்பட்ட விடயத்தில் எந்த மாற்றமும் நடக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் விஜித்த மஅத்தில் உம்மா அலா யதுருக் லை யதுருக் இல்லா மா கதபல்லாஹு லக், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று திரண்டு வந்து உங்களுக்கு ஒரு கெடுதி செய்ய வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாத எந்த கெடுதியையும் உங்களுக்கு யாரும் செய்துவிடவும் முடியாது. அதே மாதிரியாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று திரண்டு அலா அயன்ஃபவுக்கு உனக்கு உதவி செய்ய வந்தாலும் உங்களுக்கு எழுதப்பட்டதை தவிர வேறு எந்த உதவியும் உபகாரங்களும் உங்களுக்கு யாருமே செய்யவும் முடியாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், ருஃபியத்தில் அக்லாம், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது திருமிதி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரில் இல்லாத எதுவுமே நடக்காது. அதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டோமே, நமக்கு பாசிட்டிவ் ஆகிட்டே, நம்ம கொரோனா வந்துட்டு, நம்ம நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் கடுகளவு கூட யோசிக்கவும் தேவையில்லை, கலங்கவும் தேவையில்லை. ரொம்ப தைரியமாக இருந்துக்கோங்க. இந்த நோய் ஒரு சாதாரணமாக தடுமலுக்கு இருக்கக்கூடிய அதே வைரஸ் தான், கொஞ்சம் வித்தியாசமாக அடுத்த பரிணாமம் எடுத்ததுனால அதுக்கு COVID-19 பேரை வச்சுக்கிட்டாங்க. இது சாதாரணமாக மனிதன் தோன்றின காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான், இது வந்து குணமாகுது. ஏன்னா இன்றைக்கி மருந்தே கண்டுபிடிக்காத இந்த நோயில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் குணமடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படிங்க சாத்தியம், சிந்திச்சு பாருங்கள். முதல்ல சொல்கிறாங்க இதுக்கு மருந்தே இல்லைங்கிறாங்க, அடுத்து சொல்கிறாங்க குணமடைந்தவர்களுடைய லிஸ்ட்டு சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் லட்சக்கணக்கானவங்க ஆயிரக்கணக்கானவங்க குணமடைஞ்சிக்கிறாங்க. அதாவது மரணித்தவர்களையும் குணமடைந்தவர்களையும் எடுத்து பார்த்தா மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் மரணிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னா, இது சாதாரணமாக குணமடையக்கூடிய ஒரு நோய் தான். இது ரொம்ப பெரிய ஒரு, நீங்கள் மனசை உடைச்சிக்காதீங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தேவை அப்படின்றா, இந்த நோய் குணமடைகிறதுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும்னா நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம வந்து பீதி அடையக்கூடாது. அந்தந்த நிகழ்ச்சிகளை அதை இதை வந்து இந்த யூடியூப் சேனலில் அதில் இதில் இன்டர்நெட்டில் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே மரணம், இங்கே மரணம், அது சாவு, இது சாவு, இதனால் இந்தந்த வருத்தம் வருது அப்படி இதே பார்த்து பார்த்து நம்ம டென்ஷன் ஆகிறோம். குறிப்பாக அநேகமானவர்களுக்கு இந்த பெனிக்கெட்டக்குங்கிற ஒரு நோய் வருது. இந்த பெனிக்கெட்டக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மனம் பயந்து என்சைட்டி வந்து அதுக்கப்புறமாக வந்து இந்த நோயை பற்றி நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணக்கூட நோயை பற்றி அறிகுறிகளை கேள்விப்படும் போது அந்த அறிகுறி தனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக, எனக்கு தொண்டை நோய் ஒரு மாதிரியே இருக்குதுமாங்க, எனக்கும் ஒரு மாதிரியை நெஞ்சிக்க பிடிக்கிற மாதிரி, மூச்செடுக்க கஷ்டம் மாதிரி இருக்குது அப்படியம்மாங்க, தடுமல் கொண்ட மாதிரி இருக்குது, காய்ச்சல் அரிக்குது, லேசாக உடம்பு சூடாக இருக்கம்மாங்க. அங்கே போய் டெஸ்ட் வச்சு பார்த்தா காய்ச்சலாக
இருக்காது. சாதாரணமான வெப்பத்தில் தான் அவங்க இருக்கும், 36-35 தான் இருக்கும். ஆனால் அந்த காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்க உண்டாகும். இது பெனிக் அட்டாக்னு சொல்கிறது. அப்போ இந்த இது இது வந்துட்டுன்னுச்சுன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீரியம் குறைந்துடும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் இதை வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியாமல் போயிடும். மருந்தே இல்லாமல் தான் குணமடைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு வந்து குணமடைஞ்சிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லலான்னு சொன்னால், லயுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதை நேரம் வந்துட்டேன்னா பிற்படுத்த மாட்டாங்கிறாங்க. நேரம் வந்துட்டு நம்ம மௌத்தாகிற நேரம் அல்லாஹ் எழுதின எழுத்து வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு கொரோனா வர தேவையில்லைங்க. ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு 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 காய்ச்சல் வந்தாலே போதுமே, நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை, சும்மா தூங்கினாலே நம்ம மௌத்தாயிடுவோமே. அப்போ இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ரொம்ப தைரியமாக தெம்பாயிருங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்வுல தவக்கலை வச்சு நம்பிக்கையோடு இருங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நினச்சிக்கோங்க. இதனால் உங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைச்சிருக்குது. நிறைய ஓடினவங்க, உழைச்சவங்க, கடன்று வியாபாரம் என்று சொல்லி நீங்கள் ரொம்ப பாடுபட்டவங்களுக்கு அல்லாவா பார்த்து உங்களுக்கு ஒரு 14 நாள் அங்கேயும் இன்னொரு 14 நாள் வீட்டிலையும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு தந்திருக்கான்னு நினச்சிக்கோங்க. இவ்வளோ நாள் பாடுபட்டதுக்கு உங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டு, சும்மா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு 5 நேரம் தொழுதுக்கிட்டு ரிக்கர் செஞ்சுக்கிட்டு இருங்க. இது அமல் செய்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எடுத்துக்கோங்க. உங்களால் நிச்சயமாக உங்களால் தனிமைப்படுத்தல் ஒரு குர்ஆன் வச்சிருக்க முடியும். ஏன் நீங்க போன் பாதிக்கிறீங்க, அந்த போன்லயே நல்ல குர்ஆன் சாஃப்ட்வேர் இருக்குது, குர்ஆன் ஓபன் பண்ணுங்க. நீங்க சும்மா இருந்து பெட்ல இருந்து குர்ஆன் ஓதுங்களேன், உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும், பாவங்கள் அழிஞ்சு போகும். திக்ருகளை செய்யுங்க, முன்பின் சுன்னத்துக்களை தொழுங்க. நீங்க அழகா 5 நேர தொழுகையை தொழுங்க. உங்களால் இறைவனை நல்லா நெருங்க முடியும். அல்லாவோடு ரொம்ப நெருக்கமா இருங்க, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருக்கும். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, ஆறுதல் சொல்லிக்கோங்க. நான் நல்லா இருக்கேன்றது நீங்க தகவலை கொடுங்க. மற்றவங்க எந்த பாதிப்பும் இல்லாம இருப்பாங்க. குறிப்பாக உங்களை ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படியாம இப்படியாமன்ற ஒரு பீரியை உண்டாக்கி, அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயில் ரொம்ப சந்தோஷப்படுறவங்களை அவாய்ட் பண்ணுங்க. அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாகுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் வந்து அதுக்கண்டே கால் பண்ணுவாங்க, என்னப்பா மாட்டிக்கிட்டேயா அப்படிங்கிறத வேற மாதிரி கேட்டுட்டு, இப்போ எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குதா, என்ன நடக்குது அப்படி என்று கிண்டலுக்கும் கோல் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே இறக்க குணத்துக்கும் கோல் எடுத்திருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஒரு சிலரை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் மீத அனுதாபப்பட்டு உங்களை உண்மையிலேயே துக்கம் விசாரிக்கிறவங்கள்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருங்க. அவங்களோட நீங்கள் அழகாக அவங்களுடைய கருத்துக்களை பேசிக்கோங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு ஓய்வு, உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பாதிக்கப்பட்டவர்களை சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், தயவு செஞ்சு இந்த நோயாளியாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு, இப்போ எப்படி இருக்கு, தொண்டை நோவுதா, காய்ச்சக்காயுதா, மருந்து நோம்பு தாராங்களா, உங்கள் பக்கத்தில் இருக்க யாராவது மவுத்தாக இருக்கிறாங்களா, இப்படியான மூடத்தனமான கேள்விகள் எதையுமே நீங்கள் கேட்காதீங்க. தயவு செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தந்த வழிகாட்டுதலில் நீங்கள் கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபித்தோழரை நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க ரொம்ப நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் அவர்கிட்ட வந்து நோய் விசாரிக்கிறாங்க. லா பஸ் பிஹி தஹுர் இன்ஷா அல்லாங்கிறாங்க. இது ஒரு சிலர் துவாவாக நினச்சி ஓதுறாங்க, துவா இல்லாறுதல் வார்த்தை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரியாயிரும், இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும், நீங்கள் குணமாயிருவீங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ அந்த நோயில் படுக்கிறவரே நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, இது குணமடைகிறது இல்லை, இது நம்ம கடைசி வருத்தந்தாங்கிறது நல்லா தெரியுது. அவர் சொல்லுவாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ், இது எனக்கு வந்திருக்கிற கடைசி வருத்தம் யார் ரசூலுல்லாஹ், நான் மௌத்தாயிருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரியாயிரும் இன்ஷா அல்லாங்கிறாங்க. பொய் சொல்லலையே, அல்லாஹ் நடினா சரியாயிருமா இல்லையா, அப்போ இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை போட்டு சரியாயிருங்கிறாங்க. நல்லா அவரே மௌத்தா போயிடுவோங்கிறத நம்புற அளவுக்கு கடுமையான ஒரு நோய் போயிருக்கிறவர் சரியாயிருங்கிறார். இதுதான் ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஒரு நோயாளியை நீங்கள் பார்க்க போனால் ஒன்றும் பெருசாக சொல்லிடக்கூடாது, சரியாயிரும், நல்லாயிருவீங்க. இதை வந்து ஒரு 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, இந்த வார்டில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறவங்கள பார்வையிடுறதுக்கு அனுமதியை நமக்கு தரமாட்டாங்க. ஃபேமிலியில் ஒரு 2 பேருக்கு மட்டும் ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டில் வந்து 2 பேர் விசாரிச்சுட்டு போங்க. இது கொடுக்குற காரணமே வந்து நோயாளி குணப்படுத்தணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வந்து ரொம்ப பெரிய பயத்தை உண்டாக்கி நோயை கூட்டி வச்சுட்டு போய் தருவாங்க. அங்கேருந்தே ஓடுவான், ஐயோ உங்களுக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்ட்டு தான் வருவாங்க. அலறி அடிச்சுக்கிட்டு, முகம் அப்படியே ஒடுங்கி போச்சே, கண்ணெல்லாம் தான் உள்ளுக்கு போய்த்தேன், கழுத்தெல்லாம் ஒடுக்கி போய்த்தேன், மெலிஞ்சு போய்த்தீங்களே, கருத்து போய்த்தீங்களே, இன்னுமா இருக்கிறீங்க இப்படி. அந்த ஆளும் கண்ணாடியே பார்க்காம சும்மா ஜாலியாக இருக்கும், இவன் போய் பயம் காட்டிட்டு வரான், உடனே பாத்ரூம் போய் கண்ணாடியை பார்க்க தொடங்கிடுவாரு.
இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து காய்ச்சலில் வந்து இருக்கிறாரா, காய்ச்சல் வந்தே மௌத்தான நாலு சரித்திரம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளை நோய் விசாரிச்சோம், பக்கத்து வாட்டில் பூனை கடித்தான்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பூனை கடிச்சங்கிறத கேள்விப்பட்டதை ரொம்ப ஆச்சரியம் வந்துச்சு எனக்கு, கடை பூனை கடிக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவரை போய் விசாரிச்சுட்டு எல்லாம் சரியாயிடும், எல்லாம் லேசாகிக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போன நோயாளியை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு படம் வந்துச்சுங்க, அவர் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் அப்படியே வந்து சுற்றி நின்றுக்கிட்டாங்க. நின்றுக்கிட்டு நான் காது கொடுத்து கேட்குறேன், அந்த பொம்பளைங்க வந்து நானே பூனை கடித்த கேஸ் இது மட்டும்தான் கேள்விப்பட்டு அங்கே ஆச்சரியப்பட்டுட்டு நிற்கிறேன். வந்த ஒரு ஏழு பேர் ஆக்கள் ஒரு ஆறு சரித்திரம் சொல்கிறாங்க, பூனை கடித்த கேஸ் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து தான் இந்த தகவலை திரட்டிக்கிட்டு வந்தாங்களோ தெரியாது. அங்கே பூனை கடித்து ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்துச்சான், ஒரு ஆளுக்கு பூனை கடித்து அதுலேருந்து அவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாகிச்சான், பூனை கடித்தது போகிற அவர் நிலைமை ரொம்ப மாறிப்போச்சான், இந்த ஆளை போட்டு பயங்கட்டவே தொடங்கிட்டாங்க. அப்போ இப்படியே அந்த நோயாளியை படுக்கையிலேயே போட்டுருவாங்க. நல்லா எழுந்து உட்காந்துருந்தவன் இந்த பார்வையிட்டுட்டு இந்த 12 மணி ஓட் பார்க்க போகிறாங்க இல்லையா, பார்த்துட்டு வெளியில் போகணும், இந்த ஆள் இப்படியே படுக்கணும், ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லி ஏன் இந்த நிலைமையை உண்டாக்குறீங்க? தயவு செஞ்சு இதில் பாதிக்க எந்த நோயாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இது ரொம்ப பீதியானது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அல்லது அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் வார்த்தைக்கும், எப்படி இருக்கிறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இருங்க, அல்ஹம்துலில்லா, உங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம், எல்லாம் சரியாயிடும், ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் ரொம்ப மக்களுக்கு தர்மம் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் எல்லாம் எந்த ஆபத்தும் தரமாட்டான், சரியாயிடும், இன்ஷால்லா நீங்கள் வேணுமென்னா பாருங்கள், நீங்கள் குணமடைஞ்சிருங்க, இது ஒரு பிரச்சனையே இல்லை, இப்படி ஒரு தம்ப கொடுங்களேன். அவர் வந்து ரொம்ப ஒரு தைரியத்தை உண்டாக்கிடுவார். இது வெளியில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஏற்கனவே ஒரு ஊரில் ஒருத்தருக்கு கொரோனாவில் ஒரு மகன் பாதிக்கப்பட்டு வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் போய் நின்று எடுத்துகிட்டு போயிட்டு, இதுக்கு நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் ஏற்கனவே, அதாவது அவர் வீடியோ எடுத்து அந்த கொரோனா உடுப்பெல்லாம் போட்டுட்டு வந்து அவரை தனிமைப்படுத்தல் முகாமுக்கு கொண்டு போகிறதுக்கு அவரை ஏற்றிட்டு போனதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் போட்டிருந்தேன், தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யாதீங்க, அவரை அசிங்கப்படுத்தாதீங்க, ஏன் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் போகிறீங்க, கவர்மெண்டே வந்து நியூஸில் சொல்லும்போது ஊரில் இத்தனை பேர் தான் சொல்கிறாங்க, பேர் வயசு ஊர் இதெல்லாம் சொல்கிறதே இல்லையே அப்படி என்று சொல்லி நான் பேசியிருந்தேன், போட்டிருந்தேன். இன்றைக்கி நிலைமை மாறி போய் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவருடைய தகப்பனார், இவங்களையெல்லாம் பிடிக்கும் போது சொன்னானா வரணும், இந்த ஊரில் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இந்த வாகனம் வந்து நிற்கணும், ஒவ்வொருத்தராக தூக்கணும், நான் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறார். என்ன உன் மனசு, என்ன மனநிலை உனக்கு, உனக்கு மட்டும் அடுத்தவங்களுக்கும் வரணுமா? அப்போ என் 4 பேர் அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டாங்க, அவனை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் நீ சாவடிக்கணுமா? என்ன மனசு இது, இது நல்ல மனசு கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அநீதி செஞ்சவன்கிட்ட கூட நல்லது முறையில் நடந்துக்க பார்க்கணும் பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தயவு செஞ்சு அந்த மனப்பாங்குலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, விலகிடுங்க. இன்னும் இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய பேர் லிஸ்டெல்லாம் ஃபேஸ்புக்கில் வருது, இன்னார் அக்கரப்பத்தில் இன்னார், அட்டாள சென்னையில் இன்னார், கொழும்பில் இன்னார், பேர்வலையில் இன்னார், இவர் வயசு இத்தனை, அவருடைய மனைவி மகள் 3 வயசு பிள்ளை எல்லாரும் போய்த்தாங்க. இது உனக்கு என்ன தேவைங்கிற இந்த ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு, அப்போ இதெல்லாம் போட்டு என்ன பண்ண போகிற நீ, எது பெருசு, எதை நீங்கள் சிந்திக்கணும், சிந்திச்சு பாருங்கள். இந்த COVID-19 இந்த வைரஸ் வந்து இன்றைக்கி 1 வருஷம் ஆகுது, இந்த 1 வருஷத்தில் மொத்த இலங்கையில் மரணித்தவர்கள் ஒரு 180 பேருக்குள்ள தானே இருக்கும், சரி ஒரு 200 வச்சுக்கோங்க. 1 வருஷத்துக்கு புகைத்தலால் மட்டும் இலங்கையில் மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தினகரன் பத்திரிகை அவங்க போட்டு அறிவித்தல், 1 வருஷத்துக்கு புகைத்தலால் மட்டும் 24,000-25,000 பேர் சாகுறாங்க. 1 வருஷத்துக்கு புகைத்தலால் 25,000 பேர் சாகுறாங்க. 1 வருஷத்துக்கு இந்த COVID-19 இதுவரைக்கும் மரணித்த மருந்தே இல்லாத இந்த நோயில் மரணித்தவர்கள் ஒரு 180 பேர். எதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடணும்? எங்கேயாவது சிகரெட்டு விற்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான், வீடி கம்பெனி நடத்துகிறான், இலை ஓயில் விற்கிறான், இதெல்லாம் பாவிக்கிறான், இதையெல்லாம் பற்றி ஃபேஸ்புக்கில் போட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியுதில்லை. சாதாரணமாக இது என்ன, இந்த நோய் வந்தால் கேவலம் அவமானமா? இதெல்லாம் வந்தால் ஒரு பெரிய விபச்சார கூட்டத்துக்கு வந்தால் இந்த HIV மாதிரி இதை நினச்சிக்கிறீங்களா? அதெல்லாம் HIV கூட விபச்சாரம் செய்யாதவனுக்கும் வரலாமே. அப்போ எதை வச்சு நீங்கள் எழுதுறீங்க, ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்கிற தெரியல. அடுத்தது தயவு செஞ்சு இந்த COVID-19 இதில் வந்து பாதுகாப்பு இதில் உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடியவங்க,
இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு தானே தெரியும் இந்த ரிப்போர்ட் எல்லாம், யார் யாரு என்னென்ன ஊரு எத்தனை பேரு எங்க ஊர்ல எத்தனை பேருன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அது எப்படி நெட்டுக்கு வரும்? உங்க கையால நான் வந்திருக்குது. தயவு செஞ்சு கடமை உணர்வுகளை வந்து மதிங்க. எப்படி நீங்க அதை வெளிப்படுத்தலாம்? அந்த இடத்துல வச்சு பேட்டி எடுக்கிறாங்களாம். அதை கொண்டு போக வந்து அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து நிருபர்கள் போய் பேட்டி எடுக்கிறாங்க, இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? அந்த இடத்துலேருந்து ஒரு பேட்டி கொடுக்குறேன், ஏன்னா டிவியில் வரப்போகுது. ஆனால் எந்த என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, யாருடைய மானம் இதில் போகுதுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொலை குற்றவாளியை கூட முகத்தை மூடி கொண்டு வரான் கோர்ட்டுக்கு, நாலு பேர் பார்க்கக்கூடாது. பத்திரிகை நியூஸில் போடும்போது அவன் முகத்தில் கருப்பு சீலையை போட்டுட்டு போகிறான். ஆனால் ஒரு இந்த இந்த நோயாளியை வந்து நீங்கள் என்ன பேரெல்லாம் போட்டு அவள் ஃபோட்டோவை எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு ஏற்கனவே இருந்த வயிற்றுச்சல கிழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கு என்று வெறுமை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? ஆ, நாளைக்கு உனக்கு இந்த நோய் வர்றது யாரால தடுக்க முடியும்? தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க, அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் நடங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுங்க, அல் முஸ்லீம் மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதிஹிங்கிறாங்க. ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா, உண்மையான ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா, தன்னுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனை புண்படுத்தாமல் இருக்கிறவன் தான். நீங்கள் வயசுரை கொடு வச்ச நாவு, ஃபேஸ்புக்கில் எழுதின கை, ரெண்டாலையுமே நீங்கள் அடுத்தவனை புண்படுத்திட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அடுத்தவனை புண்படுத்துகிற ஒரு கேடுகட்டவனாக இருக்காருங்க, ஒரு முஸ்லீமாக இருங்க. இதில் வந்து நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.